கண்டிப்பாக ஒரு மூணு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னா இந்த வீட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பார்ப்பீங்க. கண்டிப்பாக மூணு நிமிஷத்தில் ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் மூணு நிமிஷத்தில் சொல்லவும் முடியாது. அதனால் இந்த வீடியோவை பாருங்கள். நான் தான் சொன்னேனே, ப்ளஸ் டூ ஃபெயில் ஆனவங்களும் சரி, காலேஜ் ஃபெயில் ஆனவங்களும் சரி, வேலை தேடிட்டுருக்கவங்களும் சரி, அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் நீங்கள் வாங்க, ஒரு ட்ரைனிங் கிளாஸ் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கம்பல்லே பண்ணல. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மூட்டை தொக்கூர்லேருந்து எல்லாருமே ஃபோன் நோண்டுறாங்க. அப்போ எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோம், ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. அப்படின்றப்போ ஃபோனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நாம் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து நல்லாவே சொல்லிக் கொடுத்துடலாம். ஓ ஓகே, அப்போ பெருசாக படிச்சு படிப்பு அவசியமே கிடையாது. ஓகே சரி, ஓகே ப்ரோ. இப்போ நிறைய பேரால் சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கடை வச்சு வேலை பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யாருக்காச்சும் வேலை வாங்கி தரீங்களா? கண்டிப்பாக ப்ரோ, வேலைக்கும் போகலாம், நானும் வேலை வாங்கி தரேன். ஆசரைஸ்டு சாம்சங் ஷோரூம்லையும் ரெட்மி ஷோரூம்லையும் நான் வாங்கி தரேன். ஸோ சார் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு கிடையாது, வேறு ஒரு ஃபீல்டு தான். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டாக இருக்கலாம், இங்கே வந்தீங்க அப்படின்னா சிப் லெவல் சர்வீஸை கூட நீங்கள் ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கலாம் சார் மாதிரியாகவும். ஓகே, நீங்கள் வந்து ஏழு நாள் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் நாள் இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க, ஸோ மிச்சம் ஆறு நாள் என்ன ப்ரோ பண்ணுங்க? ப்ரோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கிளாஸ் ப்ரோ. ஃபஸ்ட் நாள் எனக்கு வந்து ரீபாலிங் கிளாஸ் நடந்தது. ரெண்டாவது நாள் வந்து பின் சார்ஜர் பின் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிறோம். அவங்களால ஒரு டெய்லியும் இல்லை மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் மினிமமாக? மினிமமாக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 மினிமம் 30,000 கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். அதுலேயே நல்லா டீப்பாக தெரிஞ்சிக்கலாம், கண்டிப்பாக 1 lakh கண்டிப்பாக ஷூராக சம்பாதிக்க முடியும். ஓகே ஓகே. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ மொபைல் சர்வீஸ் சென்டர் வீடியோ போட்டிருக்கோம்ங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மொபைலில் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பட் இங்கே மட்டும்தான் உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு படிப்புமே படிக்கல, எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, இவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு 1 lakh ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா இவங்களே உங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயங்கள் எல்லாமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, இவங்க வேறு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றின முழுமையான விபரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பில் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த இன்ஸ்டியூட்டோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த ஸ்டாஃப் கிட்ட எனக்கு நிறையா குவஸ்டின்ஸ் இருக்குது, அது எல்லாமே நான் 1 by 1 கேட்கணும். ஓகேங்களா? ஓகே ஹாய் ஜி, ஹாய் சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்றது தெளிவாக சொல்லிடுங்க. என்னோடய பேர் பிரவீன், இவரோட பேர் விக்னேஷ், இவர் ஜித் சார். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எட்டர்னல் மொபைல் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டு. இது வந்து வேலூர் சத்துவாச்சாரியில் கலெக்டர் ஆஃபீஸ் நியர்பை வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேசிக் டு அட்வான்ஸ், இப்போ ஆண்ட்ராய்ட் கோர்ஸ் எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரோக்ராமிங் பண்ணுறதுலேருந்து, சாஃப்ட்வேர் எப்படி பண்ணுறதுலேருந்து, ஹார்ட்வேர் அண்ட் ஸ்கில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ட்ரைனிங்கை கொடுக்குறோம். இப்போ 10 பேர் இல்லை 15 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கும் டீச்சிங் எல்லாமே, டவுட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாகவும் கேட்டுக்கலாம், நீங்கள் குரூப்பாகவும் கேட்டுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஷைப்படுவாங்க கேட்கறதுக்கு டவுட், அதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக உங்களுக்கு சொல்லித்தரோம், அந்த அளவுக்கு நாங்கள் எடுக்கிறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது நாலேஜ் இருக்கணுமா இல்லை குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கணுமா? சார் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மூட்டை தொக்கூர்லேருந்து எல்லாருமே ஃபோன் நோண்டுறாங்க. அப்போ எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோம், ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. அப்படின்றப்போ ஃபோனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நாம் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து நல்லாவே சொல்லிக் கொடுத்துடலாம். ஓ ஓகே, அப்போ பெருசாக படிச்சு படிப்பு அவசியமே கிடையாது. ஓகே சரி, ஓகே சார், சர்வீஸ் சொல்லித்தரதான் சொல்கிறீங்க. ஸோ அப்படின்னா அவங்க வந்து எத்தனை மாதம் படிக்கிற மாதிரி இருக்கும், வெளியேறும்போது எவ்வளோ கற்றுருப்பாங்க? சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளில் சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் அது எல்லாமே சொல்கிறேன், எல்லாமே கற்றுக்குறவங்க எவ்வளோ ஸ்பீடாக கற்றுக்குறாங்கன்றது இருக்குது. நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன கொடுக்குறோம்னா அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக இங்கே வந்து சர்வீஸும் சொல்லி கொடுத்துட்றோம். ஓ 15 நாள் இல்லாமல் ப்ளஸ்ட்டு 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸும் அவங்களுக்கு வந்து இங்கே பண்ணுற மாதிரி, ஒரு மொபைல் டெட் மொபைல் கொடுக்குறதோ இல்லை இங்கே டேரெக்டாக கம்ப்ளைண்ட் வர்றதோ, ஏன்னா இங்கே சர்வீஸும் பண்ணுறோம், கம்ப்ளைண்ட் வர்றதோ அந்த 15 நாள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஃபியரே இருக்காது, இங்கே நம்ம கஸ்டமர் மொபைல் பார்த்துட்டோம் அப்போ நம்ம கடையில் உட்காந்து ஃப்ரீயாக பண்ணலான்றது ஒரு தைரியம் வரும், அப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அப்போ அவங்க தைரியமாக பண்ணலாம். அதான் சொல்கிறேனே, படிப்பே அவசியம் இல்லை, நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நான் உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறேன். வந்தால் மட்டும் போதுன்ட்டாரு. சரி ஓகே ப்ரோ, இப்போ நிறைய பேரால் சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கடை வச்சு வேலை பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யாருக்காச்சும் வேலை வாங்கி தரீங்களா? கண்டிப்பாக ப்ரோ, வேலைக்கும் போகலாம், நானும் வேலை வாங்கி தரேன். ஆசரைஸ்டு சாம்சங் ஷோரூம்லையும் ரெட்மி ஷோரூம்லையும் நான் வாங்கி தரேன். ஓகே சூப்பர்.
கேஸ் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே படிச்சிங்கன்னா இவங்களே இவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்துருவாங்க இங்கே. ஸோ ஓகே ப்ரோ, நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க யாராவது கூட்ட வச்சு உட்கார வச்சு டெமோ பண்ணலாமா? ஆ கண்டிப்பாக பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு மாதம் முடிக்க போது அவங்களோட உட்கார வச்சுலாம். செகண்ட் பேட்சில் 7 நாள் தான் ஆகுது. ஓகே, அவரையும் உட்காச்சி வச்சு பார்த்துடலாம் ரெண்டு பேரும். ஓகே ஓகே. கேஸ் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோ இருக்காரு, ஸோ அவர்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஹாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் நேம் என்ன, எங்கே வந்துருக்கீங்க அப்படி சொல்லிருக்கு? என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நவீன்குமார், நான் இங்கே வெள்ளூர்லேருந்து தான் வரேன். ஓ வெள்ளூர் தான் நீங்களும். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, சொல்லுச்சு. இது ஆக்சுவலி என்ன மாடல் இது? இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி எயிட்டி. ஓகே ப்ரோ, இப்போ சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ராப்ளம் செக் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம டைம் வந்து. ஓகே ப்ரோ, இது வந்து லைவாக நம்ம காட்ட போகிறோம், ஸோ சக்ஸஸாக பண்ணிருங்க. கேஷ் இது லைவாக ரெடி பண்ண போகிறோம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எவ்வளோ சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் ரிவீல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி சப்ளையில் 65 ஸ்டெக் ஆகுது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது இஎம்எம்சி ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் ப்ரோ? இஎம்எம்சி மெமரி ஐசி ப்ராப்ளம். மெமரி ஐசி ப்ராப்ளமா? ஓகே, இது ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது வந்து 1 hour ஆகும். 1 hour ஆகிடுமா? சரி பண்ணிடுறீங்களா? ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு, இது பார்த்தீங்கன்னா இதுதான் இஎம்எம்சி, இதை தான் நம்ம இப்போ வந்து சிப் அவுட் பண்ண போகிறோம். ஓ, இது சேஞ்ச் பண்ணணுமா? சேஞ்ச் இல்லை, சிப் அவுட். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ண போகிறோம். ஓ சரி, ஓகே ஓகே ஓகே. பாருங்க கைஸ், ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அங்கே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இது டிவியில் ஓ ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதுலாம், ரொம்ப சின்னதாக இருக்கிறதுலாம் அது எழுத்து முதல் தெரியுதாங்க நம்மளுக்கு. பட் சிப்பில் இருக்கிறது, ஆனால் அந்த சிப்பில் பார்த்தோம்னா டேரெக்டாக பார்த்தா தெரியாது நமக்கு. ரொம்ப சின்னது. இதோடைய டீடைல்ஸ் தான் அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஆக்சுவலி அந்த சிப்பை நம்ம ரிமூவ் பண்ணுங்களா? அதை கரெக்ஷன் பண்ணுறேன் இருக்கிறத வச்சு. அப்படிதானே? ரீஒர்க் பண்ணுறோம் ப்ரோ. ரீஒர்க் ஆக்சுவலி சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அதுவே நம்ம ரீஒர்க் பண்ண போகிறோம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டட் ஐசி. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பேஸ்டெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் சிப் அவுட் பண்ணோம். சூப்பர் சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூலாம் வந்து எடுத்தாச்சு. பார்த்தீங்க இங்கே தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து க்ளூலாம் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிப்பை வந்து எடுக்க போகிறோம். ஆ எடுங்க. இல்லை வந்துருச்சு. ஆ வந்துருச்சு ப்ரோ. ஓ ஓகே. இது அடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ்ட் இருக்கும். அதுதான் பேஸ்டட் ஐசி. ஓகே ஓகே. ஜி ஃபோன் ரெடி ஆச்சுங்களா? ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். ஓகே காசு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாங்களா? நீங்களே பார்க்காட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு, இப்போ ஆன். அதான் முதல் டெட்டில் இருந்துச்சு, இப்போது ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ காஸ் இங்கே பார்த்தீங்கன்னா செட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் ஜி. ஆக்சுவலி இதை நீங்கள் எப்படி பண்ணீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களால எல்லா இது எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்க என்னென்னலாம் சாஃப்ட்வேரு போர்ட் எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க. மொபைல் ஆன் ஆகலை, எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஓகே. அது என்ன ப்ராப்ளம்னா இஎம்எஸ்சி ப்ராப்ளம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிப் அவுட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி திருப்பி சிப்பை வந்து வச்சு நம்ம ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜி இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இதுக்கு முன்னுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மொபைல் ஷாப் தான் வச்சுட்டு இருந்தேன். நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் பண்ண தெரியாது. தெரியாது. ஓகே ஓகே. அப்புறம் தான் வந்து அப்கிரேட் பண்ணி நம்ம இது எப்படி கற்றுக்கிட்டீங்க? எங்கே கற்றுக்கிட்டீங்க? இங்கே தான் வந்து தான் இங்கே தான் நான் எத்தனை லட்சம் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே. இப்போ நீங்கள் மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்களா? இருக்குது. நான் ரன் பண்ணிட்டுருக்கீங்க? இருக்குது, ரன் பண்ணிட்டு. சரி ஓகே. எங்களோட வியூஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் ஏதாவது மொபைலில் பிரச்சனை இருக்கும், ஸோ அவங்க மொபைலை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வரலாமா? நான் கொடுக்கலாம். ஓகே, உங்கள் ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லிடுவோமா? ஓகே ப்ரோ, நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமலில் வச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்பரோ உங்கள் கடன் நேம் சொல்லிருங்க. ஸ்ரீ ஐயப்பன் மொபைல். ஐயப்பன் மொபைல். என் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து நவீன்குமார். ஓகே. என் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8098950958. ஓகே ஓகே. ஸோ சாப்பாடு லொக்கேஷன் சொல்லிடுங்களா? அப்துல் ஹக்கீம் காலேஜ் விசாரம், நியர்பை அப்துல் ஹக்கீம் காலேஜ். சரி ஓகே. சாப்பாடு எக்ஸாக்ட் லொக்கேஷன் லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நேரடியாக போகிறதா இருந்தால் கூட போய் மொபைல் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே ஜி, இதுக்கு இந்த இப்போ மொபைல் ரிப்பேர் பண்ணிங்க இல்லையா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷாப் வச்சுருந்தீங்களா? அப்போ வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா உங்களால் ரிப்பேர் பண்ணிக்க முடியுமா? இந்த ப்ராப்ளம்லாம் என்னால் பண்ண முடியாது. பண்ண முடியாது. நீங்களும் ஒரு பெரிய இன்ஸ்டியூட் போய் கொடுத்து எது ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம். சரி ஓகே ஓகே. ஸோ ஓகே, இது ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது இந்த கோர்ஸை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை மாதம் ஆச்சு? 1 month ஆச்சு. ஒரே மாதம் முடிச்சிட்டாங்களா? எல்லாமே. ஓகே கேஸ், ஒரே மாதத்துலேயும் உங்களால் மொபைல் சர்வீஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அஜய் இன்றைக்கி நீங்கள் படிச்சிங்க இல்லையா, இது உங்களுக்கு இன்னும் என்றைக்கு முடியுது?
இன்னும் 3 டேஸில் முடிஞ்சது. இன்னும் 3 நாளில் முடிஞ்சது. ஓகே, இந்த படித்த இந்த 28 நாள் இந்த கிட்ட ஒரு மாதம் இது எப்படி தியரி மட்டும் சொன்னாங்களா இல்லை ப்ராக்டிக்கலும் இருந்துச்சுங்களா? போத் ரெண்டுமே இருக்கணும். தியரியும் சொல்லி கொடுத்தாங்க, ப்ராக்டிக்கலும் பண்ண சொன்னாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு எல்லாமே வந்து இவங்களே வந்து டீச் பண்ணுவாங்க. ஓகே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சர்வீஸ் சென்டராகவும் இதை ரன் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. கஸ்டமர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து அவங்க மொபைலோ எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போகலாம். ப்ளஸ் கிளாஸஸும் இருக்குது. கிளாஸஸும் இருக்குது. கிளாஸஸும் இருக்குது. சூப்பர் சூப்பர். ஓகே. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பண்ண போய் தான் அவரால் இதை கம்ப்ளீட் பண்ணவே முடிஞ்சது. ஓகேங்களா? சோகேஜி ரொம்ப நன்றி. கேஷ் நம்மக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இன்ஸ்டியூட்டோட புது ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆக்சுவலி ஜி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேர் என்ன? ஜி, என் பேர் சுப்பிரமணியன். ஓகே. தஞ்சாவூர்லேருந்து வரேன். தஞ்சாவூர்லேருந்து வரீங்க. ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜி, இதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டிங் மெடிக்கல் ரெப்பாக இருந்தேன். மெடிக்கல் ரெப் மார்க்கெட்டிங் எதுக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது? சம்மந்தமே கிடையாது, நான் ஃப்ரெஷர். ஓகே ஓகே. ஒரு 10 இயர்ஸாக நான் அதில் தான் இருந்தேன். ஸோ புதுசாக ஷாப் வைக்கலாம். ஓகே வந்துருக்கேன். சூப்பர் சூப்பர். என் வந்து எத்தனை நாள் ஆச்சு? என்னையோட 7 நாள் ஆச்சு. 7 நாள் தானா? ஓகே. 7 நாளில் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ரீபாலிங் பண்ண போகிறீங்க. 7 நாள் அது பண்ணிடலாமா? தாராளமாக பண்ணலாம் ஜி. ஓகே ஓகே. ஸோ சார் வந்து ஒரே வாரதா ஆச்சு, டோட்டலாக ஃபீல்டுக்கே புதுசு. ஸோ அவரால் இப்போ ரீபால் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் யாராவது இருக்கலாம். இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்களுமே சீக்கிரமாக எல்லாமே கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் பண்ணி கணிச்சிக்கிறீங்களா? பண்ணிக்கிறேன். ஓகே. வருது ப்ரோ, வருது ப்ரோ. வந்துருச்சு ப்ரோ. ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்களா அப்படின்னா அண்ணன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாரு ப்ரோ. கம்ப்ளீட் ஆயிடுச்சா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு ப்ரோ. ஸோ சூப்பரில் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆக்சுவலி இது எதுக்கு ப்ரோ யூஸ் ஆகுது ப்ரோ? இதுதான் ப்ரோ சிப்பு, EMMC சொல்லுவாங்க. EMMC. ஓகே ஓகே. ஆமாம், இது வந்து இது வந்து மொபைலுக்கு முக்கியமான பொருளே தான். ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுதான் சிப்பு சொல்லுவோம். சின்னதாக இருக்கிறனால தான் சிப்பு. சிப் லெவல் பண்ணிடுறீங்க? பண்ணிடுறோம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு வாரம் ஆசை சொன்னீங்க. ஸோ ஒரு வாரத்தை சிப் லெவல் பண்ணிட்டீங்க ப்ரோ? ஆக்சுவலி வந்து இதை முதல் நாளே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நாளே? ஆமாம். ஓகே. முதல் நாளே வந்து நான் வந்தவொடனே எனக்கு முதல் கிளாஸே வந்து ரீபாலிங் கிளாஸ் தான் நடந்தது. சரி ஓகே. ஸோ எல்லாரும் கற்றுக்கிற மாதிரி, சரி வேறு பின்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். பட் வந்து நீங்கள் வந்து செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே தான் தெரிஞ்சது எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. அதனால் ஃபஸ்ட் நாளே வந்து இதை சொல்லி கொடுத்துட்டாங்க. சொல்லி கொடுத்து ரெண்டாவது நாளில் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் தான் பண்ணோம் ப்ரோ. சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ சார் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு கிடையாது, வேறு ஒரு ஃபீல்டு தான். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டாக இருக்கலாம், இங்கே வந்தீங்க அப்படின்னா சிப் லெவல் சர்வீஸை கூட நீங்கள் ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கலாம் சார் மாதிரியேவும். ஓகே, நீங்கள் வந்து 7 நாள் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் நாள் இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஸோ மிச்சம் 6 நாள் என்ன ப்ரோ பண்ணுங்க? ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கிளாஸ் ப்ரோ. ஃபஸ்ட் நாள் எனக்கு வந்து ரீபாலிங் கிளாஸ் நடந்தது. ரெண்டாவது நாள் வந்து பின் சார்ஜர் பின் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. மூணாவது நாள் வந்து சாஃப்ட்வேர் செஷன் வந்து பேசிக் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாலாவது நாள்லேருந்து இப்போ ஒரு 4 நாளாக வந்து சாஃப்ட்வேர் செஷன் தான் போயிட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் செஷன். ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேருக்கு வந்து ரெண்டு ப்ரோ இருக்காங்க, பிரவீன் ப்ரோ அண்ட் விக்னேஷ் ப்ரோ, அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேருக்கு வந்து ஜீட் சார் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளில் வந்து சார் தான் வந்து இப்போ கிளாஸ் ஒன்லி சாஃப்ட்வேர் ட்ரைனிங் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஆமாம். இப்போ ஸோ எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு சிப் வந்து டெட் ஆகிடுச்சுன்னா எப்படி இது பண்ணுறது, ட்ரிபிள் ஷூட் எப்படி பண்ணுறது, ஸோ லாக் கோடு, ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வந்து நம்ம லாக் கோடெலாம் போயிட்டோம்னா எப்படி அதை வந்து திருப்பி வந்து ஒரு மொபைல் வந்து டெட்டான மொபைல் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, ஸோ எல்லாத்தையும் இப்போ வந்து சாஃப்ட்வேர் செஷனில் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. சிப்லேயே வந்து என்னென்ன சிப் இருக்குது, இப்போ EMMC இருக்குது, EMCP இருக்குது. ஓகே. ஸோ வந்து UFS இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. ஸோ அந்த டூல் வந்து எங்கே கிடைக்கும், எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னா பேசிக் மாடல்லேருந்து ஆண்ட்ராய்டு ஹை அண்ட் ஆண்ட்ராய்டு வரைக்கும் நம்ம வந்து லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் மாடல் வரையும் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக. இது வந்து 30 டேஸ் ப்ரோக்ராம் அது. ஓகே. ஆமாம், எனக்கு வந்து 7 டேஸ்லேயே வந்து இப்போ வந்து சாஃப்ட்வேர் செஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ கற்றுக்கணும். 3 வாரம் இருக்கு. ஆமாம், 3 வாரம் மேக்ஸிமம் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிடும். சூப்பர் சூப்பர். இதுவே எனஃப் தான். ஓ, இதுவே எனஃப். இதுவே எனஃப். ஒரே வாரத்தில் எனஃப் அப்படின்ற வார்த்தை. ஆமாம், ஏன்னா வந்து இப்போவே என்னால் வந்து ஒரு மொபைலை வந்து எப்படி என்ன ப்ராப்ளம் வந்துச்சு கேட்குறது, ப்ளஸ் வந்து டச்சு, அப்புறம் சார்ஜ் பின் மாற்றுறதுலேருந்து, இப்போ ரீபாலிங் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெரிய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு முதல் நாளே அதை முடிச்சிட்டாங்க. நான் கூட கேட்டேன், என்ன ப்ரோ வந்து ரீபாலிங் எல்லாம் பெருசாக சொன்னாங்க, நீங்கள் என்ன ஒரே நாளில் வரும் ஹாஃப் அன் அவரில் முடிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே ஓகே. ஆமாம், ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இங்கே வந்து நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து சுத்தமாக பேக்ரவுண்டே இல்லாமல் வந்தேன். என்னாலே வந்து இப்போ வந்து சாஃப்ட்வேர் ப்ளஸ் வந்து ரீபாலிங் பண்ணுறேன், மொபைலில் வந்து ஒரு எப்படி பண்ணுறது என்னன்னு என்னால் புரியுது புரியுது என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்துச்சுங்கிற மாதிரி தான். ரைட் தான். ரீபாலிங் அப்படின்றது பெரிய விஷயம் தான், பட் இங்கே அது ரொம்பவே சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் விஷயம்.
ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் ஷாப் வைக்க போகிறீங்களா என்ன? கண்டிப்பாக ப்ரோ, அதுக்காக தான் நான் வந்திருக்கோம். ரைட், ஓகே. ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஐடியா வந்து நம்ம ஏதாவது தெரிஞ்சதா மட்டும் தான் கான்ஃபிடன்ட் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த கான்ஃபிடன்ட் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டால் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் வந்து கடை தனியாக நீங்கள் ஆரம்பித்தாலும் வந்து இன்னொரு யாரோ ஒருத்தவங்க வந்து சர்வீஸுக்கு தனியாக ஆள் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் அந்த அது நீங்கள் பண்ண முடியும் பண்ண. கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் இங்கே வந்தீங்க இல்லையா, ஸோ எப்படி வந்தீங்க? ப்ரோ, நான் வந்து யூடியூப் சேனல் நிறையா பார்ப்பேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து நான் பார்த்த ஃபீல்டுக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் எப்பவுமே ஃபீல்டு ஒர்க் பண்ணுவேன். நான் என்னென்ன ஏது டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ நான் எல்லாத்தையும் சூஸ் பண்ணேன். ப்ளஸ் வந்து காஸ்ட் வைஸும் சரி, சர்வீஸ் வைஸும் சரி, ப்ளஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறதாகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதாகட்டும். ஸோ வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம சேஃப் ஜோனாக ஃபீல் பண்ணோம்ல. நான் வந்து சேஃப் ஜோனாக ஃபீல் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். ஸோ ஆமாம், வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அதே ஃபீல்டில் தான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணது காரணம் இதுதான். ஆமாம், இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி சாப் வைக்க போறேன்னு சொல்கிறீங்க, சூப்பர். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே படிச்சுட்டு இருக்காரு, ஒரு வாரம் தான் ஆச்சு. ஸோ இன்னும் உங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சார்ட்ட கூட கற்றுக்கலாம். ஓகேங்களா சார், உங்கள் நம்பர் கொடுத்துடலாம்ல? கண்டிப்பாக. ஸோ சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். 709403 1203 இதான் என் நம்பரு. சூப்பர். நீங்கள் வந்து சென்டரை பற்றி நீங்கள் வந்து எதாவது கேட்கணும்னு சரி, வேறு ஏதாவது பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்கணும்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே, ஓகேங்க, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஆக்சுவலி உங்கள் ஸ்டூடெண்ட் பார்த்தா அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பண்ணி முடிச்சாங்க, ரொம்ப கிளியராகவும் இருந்துச்சு. அதுவும் ஒரே நாளெலாம் ஒருத்தவங்க கற்றுக்கிட்டதாக சொன்னார், ரொம்ப சூப்பர் ஜி. ஓகே, எதுக்கு நீங்கள் எவ்வளோ இந்த ட்ரெயினுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபீஸ் வாங்குறீங்க? 30,000 வாங்குறேன் சார். 30,000 ரூபாய். சரி, ஓகே. அப்படி ஒரு 30,000 கொடுத்து ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால ஒரு டெய்லியும் இல்லை மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் மினிமமாக? மினிமமாக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 மினிமம், 30,000 கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். அதுலேயே நல்லா டீப்பாக தெரிஞ்சிக்கலாம், கண்டிப்பாக 1 lakh கண்டிப்பாக ஷூராக சம்பாதிக்க முடியும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேருக்கு 2 பேர் இருக்கும், சாஃப்ட்வேருக்கு 1 இருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக கற்றுக்கிட்டா அதில் ஏர்னிங்ஸ் ரொம்ப அதிகமாக அதிகமாகும். ஆமாம், அது நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நாங்கள் அந்தளவுக்கு சொல்லி கொடுத்தோம். அது பார்த்தோம்னா இன்னும் இந்த ஊரை பொறுத்தும் மாறும் இல்லையா, ஒரு பக்கத்தை பொறுத்து மாறும். ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ உங்களால் மினிமம் பார்த்தோம் அப்படின்னா மாதத்துக்கு 30,000 மேலே சம்பாதிக்க முடியும் அப்படின்றத கேரண்டியாக சொல்கிறாங்க. சரி, ஓகே ஜி. ஆக்சுவலி பார்த்தோம்னா உங்கள் ஸ்டூடெண்ட் பார்த்தோம்னா வேறு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தங்குற வசதி எப்படி? ரூமு நாமளே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். ரூமுக்கு ஃபீஸ் இருக்குங்களா? ரூம் இல்லை, இந்த 30,000 வந்து அடங்கிறோம். ரூமு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஓகே, ஓகே. லஞ்ச் மட்டும் அவங்க வெளியே சாப்பிட்டுக்கிற மாதிரி. ரைட், ரைட், ஓகே, ஓகே. ஸோ யாராலாம் கற்றுக்கலாம் அதை? லேடிஸும் கத்துக்கலாம், ஜென்ஸும் கத்துக்கலாம், யார் வேணா கத்துக்கலாம். ஒரு மொபைல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நான் ஒரு பிசினஸ் பண்ணி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும். நீங்க இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஃபைனலா மக்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புறீங்களா? ஓகேங்க, அதான் சொல்ல வரானே நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நேரா வாங்க, கண்டிப்பாக ஒரு 3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பார்ப்பீங்க. கண்டிப்பாக 3 நிமிஷத்தில் ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் 3 நிமிஷத்தில் சொல்லவும் முடியாது. அதனால் இந்த வீடியோவை பாருங்கள். நான் தான் சொன்னேன், ப்ளஸ் டூ ஃபெயில் ஆனவங்களும் சரி, காலேஜ் ஃபெயில் ஆனவங்களும் சரி, வேலை தேடிட்டுருக்கவங்களும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் நீங்கள் வாங்க, ஒரு ட்ரைனிங் கிளாஸ் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கம்பல்லே பண்ணல. செப்டம்பர் பேட்ச் புக்கிங் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த பேட்சில் இந்த சேனலுக்காக நான் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு என்னோட சேனலும் இவரோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆஃபர் கொடுக்குறேன். ஸோ கைஸ், நீங்கள் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் நடக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கால் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சாரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது, ஒரு ஆஃபர் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ ஓகேஜி, ரொம்ப நன்றி.